ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பண்டிகரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த 2020 அப்படிங்கிற ஒரு வருஷம் மறக்க முடியாத ஒரு வருஷமா மாறியிருக்கு. அதுக்கு காரணம் கொரோனா அப்படிங்கிற இந்த பெருந்தொற்று. ஆனா 2020 அப்படிங்கிற இந்த வருஷத்துல கொரோனா வைரஸையும் தாண்டி பல்வேறு இயற்கை பேரழிவுகளும் நிகழ்ந்திருக்கு. கடந்த ஒரு வருஷமா உலகத்தையே ஒழுக்கின பெரிய இயற்கை பேரழிவுகளை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது COVID-19. கொரோனா வைரஸ் அப்படிங்கிற தொற்று முதல் முதல்ல சீனாவின் வூஹான் நகர்ல கண்டறியப்பட்டுச்சு. இந்த வைரஸ் 2019 சீனாவின் வூஹான் நகர்ல கண்டுபிடிக்கப்பட்டாலும் 2020 அப்படிங்கிற புது வருஷம் பிறந்ததுதான் உலகம் முழுக்க காட்டு தீ மாதிரி இந்த வைரஸ் பரவுச்சு. சீனாவின் வூஹான் நகர்ல இறைச்சி சந்தையில விற்கப்பட்ட விலங்குகள் கிட்ட இருந்துதான் இந்த தொற்று பரவினதா சொல்லப்படுது. சீனா உலக நாடுகளை காலி பண்ணதான் திட்டம் போட்டு இந்த வைரஸை உருவாக்கி பரப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ரெண்டாவது வெட்டுக்கிளி படையெடுப்பு. ஆப்பிரிக்காவிலிருந்து வெட்டுக்கிளிகள் படையெடுத்து கூட்டம் கூட்டமா உலகின் பல்வேறு இடங்களுக்கு பறந்து போய் அச்சுறுத்துச்சு. கடந்த ஜூன் ஜூலை மாசத்துல பாலைவன வெட்டுக்கிளிகள் இந்தியாவை நோக்கி படையெடுத்துச்சு. இது உலகின் ரெண்டாவது மிகப்பெரிய அரிசி மற்றும் கோதுமையை உற்பத்தி செய்யும் 9 மாநிலங்களுக்கு பரவுச்சு. இந்த வெட்டுக்கிளிகள் படையெடுப்புனால ராஜஸ்தான்ல பயிர் இழப்புகள் அதிக அளவுல பதிவாயிருக்கு. மூணாவதா ஆம்பன் சைக்ளோன். கடந்த 1999 ஆண்டின் சூப்பர் சூறாவளிக்கு அப்புறமா வங்காள விரிகுடாவில ஏற்பட்ட ரெண்டாவது பெரிய சூறாவளியா இந்த ஆம்பன் சூறாவளி இருக்கு. இது 2020 ஆண்டு மே மாசம் வங்காளத்தை பேரழிவுக்கு உட்படுத்துச்சு. இந்த ஆம்பன்னால 45 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆம்பன் தாக்கத்தினால மேற்கு வங்கத்துல 86க்கும் அதிகமானவங்க பலியிருந்தாங்க. நாலாவது கலிபோர்னியாவில ஏற்பட்ட காட்டுத்தீ. கலிபோர்னியாவில ஏற்பட்ட காட்டுத்தீயில 4 மில்லியனுக்கும் அதிகமான ஏக்கர்கள் எரிஞ்சு சாம்பலாச்சு. இது இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல ஏற்பட்ட காட்டுத்தீயை விட 2020 ஆண்டு ஏற்பட்ட காட்டுத்தீ ரொம்பவும் அதிகமானது. வெப்பமயம் மற்றும் மின்னல் தாக்குதல்கள் தான் இந்த காட்டுத்தீக்கு காரணம். இந்த வருஷம் அங்க ஏற்பட்ட காட்டுத்தீனால குறைஞ்சபட்சமா 35 பேர் இறந்திருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ஏற்பட்ட காட்டுத்தீ 2020 ஆண்டு ஜனவரி மாசம் ஆஸ்திரேலியா பரவலான மற்றும் கடுமையான தீ விபத்தை சந்திச்சுச்சு. இதனால உள்ளூர் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. அஞ்சாவது பெய்ட்ரூட்ல நடந்த வெடி விபத்து சம்பவம். கடந்த August 4 பெய்ட்ரூட் மத்திய துறைமுகத்துல எரிபொருள் தொழிற்சாலையில சின்ன அளவுல வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் அங்க விரைந்து போயிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா கொஞ்ச நேரத்திலேயே மொத்த துறைமுகமும் வெடிச்சு சிதைஞ்சு போயிருக்கு. இந்த விபத்துல 100க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த துறைமுகத்துல தடை செய்யப்பட்ட 2780 டன் எடை கொண்ட அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்திருக்கு. சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த இந்த ரசாயனத்திலிருந்து தான் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கு. இது வெடிச்சு சிதறினதுனால சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வெடி விபத்து சம்பவத்தினால அங்க 2.5 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஆறாவதா டர்க்கில ஏற்பட்டிருக்க பூகம்பம். டர்க்கி நகரின் இஸ்மீர்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏஜியான் கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால 116 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த பூகம்பத்தினால 1035 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அங்க பதிவாயிருக்க நிலநடுக்கத்தோட அளவு 7.0 அளவுக்கு இருந்திருக்கிறதா அமெரிக்காவின் புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏழாவது ரஷ்யாவின் எண்ணெய் கசிவு சம்பவம். கடந்த மே மாசம் 29 அதிகாலை 2 மணிக்கு துருவ ஆர்டிக்கில் மிக மோசமான பேரழிவா இது நிகழ்ந்திருக்கு. 20,000 டன் டீசல் எரிபொருள் ஆத்துல கலந்ததுனால ஒரு பெரிய நல்ல நீர் ஏரியை மாசுபடுத்திருக்கு. எட்டாவது அண்டார்டிகாவின் பச்சை பனிப்பொழிவு. பல உயிரியல் சமூகங்களுக்கு சொந்தமான பனிக்கட்டி கண்டமான அண்டார்டிகாவில இந்த 2020 பச்சை நிறத்துல பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கு. இந்த பச்சை நிற பனிப்பொழிவு சூழலியர்களை மட்டும் இல்லாம முழு உலகத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. ஒன்பதாவது விசாகப்பட்டினத்துல ஏற்பட்ட வாயு கசிவு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்ஜி பாலிமர்ஸ் ஆலைக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் கடந்த மே மாசம் 7 அதிகாலையில அங்க வாயு கசியறத உணர்ந்திருக்காங்க. இந்த வாயு கசிவு உணர்ந்து சாலைகள்ல மக்கள் ஓடிட்டு வரும்போது அப்படியே மயங்கி மயங்கி விழக்கூடிய காட்சிகள் இன்னும் கண்ணு முன்னாடியே நிக்குது. இந்த விஷவாயு கசிவுனால 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தினால மனுஷங்க மட்டும் இல்லாம மாடு எருமை நாய்கள் உட்பட 32 கால்நடைகள் உயிரிழந்திருக்கு. பத்தாவதா சமீபத்துல உண்டான நிவார் புயல். வங்கக்கடல உருவான நிவார் புயல் கடந்த நவம்பர் மாசம் 26 மாமல்லபுரம் மரக்காணம் இடையே கரையை கடந்துச்சு. இதனால கடலூர் விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை புறநகர் உட்பட 18 மாவட்டங்கள்ல பலத்த மழை பெஞ்சிச்சு. இதனால பல்வேறு இடங்கள்ல மழை நீர் சூழ்ந்து பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த புயல் மழையினால சில மக்கள் பலியாயிருக்காங்க. ஏராளமான பயிர்கள் நீர்ல மூழ்கி விவசாயிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க.
இந்த மாதிரி எத்தனையோ பேரழிவுகளும் பெருந்தொற்றும் வந்து போனாலும் பணத்தை வாரி எரிச்சு தற்காலிக தீர்வு காண முடியுதே தவிர பொது சுகாதாரத்துல நிலையான முதலீடு செஞ்சு நிரந்தர தீர்வு காண முடியல அப்படிங்கிறது தான் பலரோட எண்ணமாவும் இருக்கு. இந்த வருஷம் முழுக்க பல்வேறு பேரழிவுகளை சிக்கி நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கும் பொதுமக்கள் பலரும் இந்த வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியா இந்த 2020 முடிவடைஞ்சு 2021 பிறக்க உள்ள நிலையில அடுத்த வருஷத்தை பத்தின எதிர்பார்ப்புகளும் மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. Fantastic ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.